ஹலோ யூடியூபர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து மோனடைசேஷன் ஒன்றான யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, இல்லாத சேனலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு நிறைய பேர் வர்றதுக்கான முக்கியமான காரணம், யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் நானாக இருந்தாலும் ஆமான்னு தான் சொல்லணும். ஸோ அதனால நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலைனாலும் இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது ஏன்னா உங்களுடைய யூடியூப் ஜேர்னியில் வந்து இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த வீடியோ வந்து கட்டாயம் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூகுள் அட்சென்ஸில் ஒரு ஃபார்ம் வந்து, அதாவது டெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க. இது மே மாதத்தோடு நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் இன்னுமே ஃபில் பண்ணி இல்லைனா இதில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், இந்த ஃபார்மை வந்து நீங்கள் சரியாக இதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். ஸோ அதையும் வந்து கட்டாயம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் மோனடைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்ததுக்கு பிறகு நம்மளுக்கு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு யூடியூப் மூலமாக உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டிரெக்டாக உங்களுக்கு யூடியூப்லேருந்து விட்ரா பண்ண முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் அட்சென்ஸ் அப்படிங்கிற இன்னொரு தனியான பிளாட்ஃபார்ம் வந்து கூகுளில் அவைலபிளாக இருக்குது. இந்த கூகுள் அட்சென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ யூடியூப் மோனடைசேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த டைம் வந்து உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபுக்காக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி, கிட்டத்தட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி எல்லாம் கூகுள் மூலமாக ஏர்ன் பண்ணுற மணி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் அட்சென்ஸுக்கு தான் லாஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய பேங்க்கில் வந்து உங்களுடைய காசு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்போ $100 நீங்கள் வந்து சேர்க்குறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து விட்ரோவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த நீங்கள் $100 நீங்கள் சேர்க்கும்போது கட்டாயம் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுருங்க, சரியான டீட்டெயில்ஸை வந்து அட்சென்ஸில் வந்து கொடுங்க. அட்சென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான ரீசனும் இது தான். உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் பிழையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் அட்சென்ஸ்லேயும் நீங்கள் கொடுத்துருக்க விஷயங்கள் வந்து ஃபேக்கான விஷயங்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுவும் பிரச்சனையாக மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால கூகுள் அட்சென்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணணும். டிசேபிள் ஆனிச்சுன்னா மறுபடியும் ஆக்டிவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஆக்டிவ் பண்ணலாம், பட் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதனால வந்து சரியான டீட்டெயில்ஸை வந்து அதில் ப்ரொவைட் பண்ணணும். அட்சென்ஸ் அப்படிங்கிற இந்த பேங்க்லேருந்து நம்மளுக்கு விட்ரோவல் கிடைக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். அதுக்கு பிறகு $100 சேரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம இன்னொரு வீடியோஸில் கட்டாயம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ண மோனடைசேஷன் ஒன்றான எல்லா யூடியூப் சேனலுக்கும் கூகுள் அட்சென்ஸில் வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு. இந்த டெக்ஸ்ட் ஃபார்மில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USAலேருந்து வர வியூஸ் எல்லாத்துக்கும் ஒரு டாக்ஸ் வந்து ஆட் ஆகும். உங்களுடைய YouTube வீடியோஸ்ல நிறைய வீடியோஸை வந்து US ஆடியன்ஸ் தான் பார்க்கறாங்கனா கட்டாயம் உங்களுக்கான ரெவென்யூல இருந்து ஒரு परसेंटेज வந்து நீங்க வந்து கட்டாயம் பே பண்ணணும் அப்படினு சொல்லிதாங்க. இது பாத்தீங்கன்னா YouTube நிறுவனத்தால வந்த டாக்ஸ் ஃபார்ம் இல்ல, இது பாத்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்துக்கு அமெரிக்காவால சொன்ன ஒரு விஷயம். சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க நம்மள்கிட்ட இருந்து நம்மளுடைய டாக்ஸை வந்து வித்ட்ரோ பண்றாங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து கட்டாயம் USA இருந்தானா கட்டாயம் அதுக்கான ஒரு டாக்ஸ் வந்து அறவிடப்படும். இல்லை நீங்கள் வந்து சாதாரணமாக உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ஸ்ரீலங்கா இல்லாட்டி இந்தியா தான் இருக்காங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் USAலேருந்து பார்க்குற வியூஸுக்கு மட்டும் கட்டாயம் வந்து நீங்கள் பே பண்ணணும், அதாவது டாக்ஸை வந்து பே பண்ணணும். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் US ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணணும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய மொத்த ரெவன்யூவில் இருந்தும் 40% பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாகிடும். இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணலைன்னா அது வந்து ரொம்பவுமே ஒரு நஷ்டமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு $100 சேர்க்கறது பெரிய பாடாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 40% போகுதுன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 100%ல் 55% தான் கண்டென்ட் கிரியேட்டருக்கு, 45% பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு தான் போகும். அதுவும் அட்சென்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்னும் கஷ்டமாக போகும். கட்டாயம் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் எல்லாருமே ஃபில் பண்ணணும். ஸ்ரீலங்காக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்மை எப்படி சரியாக ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். கட்டாயம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணியிருங்க, இதே மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு. அந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து திருப்பி ரீஅப்ளை பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் ரீஅப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருங்க. இது வந்து வளர்ந்து வரும் யூடியூபர்ஸாக இருந்தாலும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இனி வரும் காலங்களில் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக பண்ணலாம். இந்த ஃபார்மை எப்படி சரியாக ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கட்டாயம் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்க, இல்லைனா 40% அநியாயமாக போயிடும். ஸோ அதனால கட்டாயம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டா டாக்ஸ் வந்து அப்போ பே பண்ண தேவையில்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பே பண்ணணும். பட் பார்த்தீங்கன்னா USAலேருந்து வர வியூஸுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். மற்றவங்களுடைய கொமனான வியூஸுக்கு வந்து இல்லாட்டி அதில் கிடைக்கிற ரெவன்யூக்கும் நீங்கள் வந்து பே பண்ண தேவைப்படாது.
யூஎஸ்ஏலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெவன்யூ வருதுன்னா மட்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா 30% வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ யூடியூப்பில் ஃபில் பண்ணியிருக்கவங்க எல்லாம் கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபார்ம் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கீங்களானு, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும்னா கட்டாயம் கூகுள் அட்சென்ஸில் வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கூகுள் அட்சென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு சைடில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு இன்னொரு இடம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டே போக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே போக மட்டும்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அது வந்து இண்டிவிஜுவலாக இல்லாட்டி நான் இண்டிவிஜுவலாக, அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக செய்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நான் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ரீலங்கன்னால பிரச்சனையே இல்லை, நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் டைப் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து W8BEN அப்படிங்கிற ஃபார்மை தான் ஃபில் பண்ணணும். இதே நீங்கள் வந்து கட்டாயம் பிஸ்னஸ் கேட்டகரியை வந்து கொடுத்துருந்தீங்க, அதாவது நான் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இருக்க ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நம்ம வந்து இப்போ வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்தனால ஃபஸ்ட்டாக இருக்க அந்த ஃபார்மை தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் W8BEN ஃபார்ம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, இண்டிவிஜுவல் பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கண்ட்ரி வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா டூயிங் பிஸ்னஸ் அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்மளுக்கு கட்டாயம் என்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவையில்லை. அது வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயங்களை வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபொரின் TIN நம்பர் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து கட்டாயம் நம்ம இந்த ரெண்டையும் வந்து என்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்காது. இது ரெண்டையும் நீங்கள் ஃப்ரீயாக அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஏன்னா அது ரெண்டும் ஆப்ஷனல் அப்படின்னு நம்மளுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த நம்பர்ஸ் என்டர் பண்ணணும். அதோட ஸ்ரீலங்காவுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, நான் தேடியும் பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே தேட முடியலை. ஸோ அதனால நம்ம அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ட் அட்ரஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அட்ரஸ் லைன் 1, 2, அதுக்கு பிறகு சிட்டி, போஸ்டல் கோட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயம் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி சரியாக இந்த இடத்துலையும் அதே விஷயங்களை வந்து கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மெயிலிங் அட்ரஸ் இஸ் சேம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து இன்னும் அதே ரெசிடென்ட்டில் இருக்கனால அதே அட்ரஸ் தான் நான் வந்து அட்சன்ஸுக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் அந்த டிக் ஆன் பண்ணோன்னே இந்த விஷயங்கள் வந்து தானாக ஃபில் ஆகிரும். அப்படி இல்லை நீங்கள் அட்சன்ஸுக்கு கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து இப்போ மாறி இருக்குன்னா கட்டாயம் இந்த இடத்துல சரியான அட்ரஸை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டேக்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம யூஎஸ்ஏக்கு வந்து பே பண்ணுறோமா, இல்லாட்டி நம்மளுடைய கண்ட்ரிலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து டேக்ஸுக்கு வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதோட யூஎஸ்ஏட ஏதாச்சும் ஒரு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரி டேக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த விஷயங்களை வந்து என்டர் பண்ணலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கும் யூஎஸ்ஏக்கும் அப்படி அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கும் தெரிஞ்ச அளவில் எங்கேயுமே நான் தேடி பார்த்த அளவில் இருக்கலை. ஸோ அதனால நான் வந்து நோ அப்படிங்கிறதே கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறதே வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறத தான் கிளிக் பண்ணேன். ஸோ அதனால நீங்கள் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மில் வந்து ஒரு PDF ஃபார்மட்டை வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த PDF ஃபார்மட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து ஓகேயா, இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு கட்டாயம் பாருங்கள். சேஞ்சஸ் இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சேஞ்சஸை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே ஓகேயா இருக்குது. ஸோ கீழே இருக்க டிக்கை வந்து நீங்கள் ஒரு தடவை டிக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இந்த இடத்துல போய் உங்களுடைய யூடியூப் நேம் எதுவும் என்டர் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம யூடியூப் நேம் பார்த்தீங்கன்னா வேறு நேமில் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால அந்த பேரெலாம் என்டர் பண்ணக்கூடாது. உங்களுடைய அட்சன்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த பேரை வந்து கொடுத்துருந்தீங்களோ அதே பேரில் தான் உங்களுடைய சிக்னேச்சரும் இந்த இடத்துல வந்து நீங்கள் சரியாக என்டர் பண்ணணும். ஸோ என்னுடைய பேரை வந்து அப்படி நீங்கள் டைப் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சிக்னேச்சரை நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் சர்வீஸ் பெர்ஃபார்ம்ட் இன் யூஎஸ்ஏ அஃபிடவிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதனால வந்து நோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி
ஸோ நான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறத டிக்கையும் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பேமெண்ட் வந்து ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை சரி பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்கீங்களா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த விஷயங்களை வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னுடைய பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை பேமெண்ட் வித்ட்ரோவல் பண்ணியிருக்கேன், அதனால நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுவரையும் பேமெண்ட்டே ரிசீவ் பண்ணிடலைன்னா, நீங்கள் ஒரு பேமெண்ட்டே எடுத்துலன்னா கட்டாயம் ஃபஸ்ட்டாக இருக்க டிக்கை வந்து ஆன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லி நீங்கள் கட்டாயம் ஃபஸ்ட்டாக இருக்க டிக்கை வந்து ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் எடுத்திருக்கேனால செகண்டாக இருக்க டிக்கை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த டிக்கையும் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ சப்மிட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து மறுபடியும் அந்த இடத்துல மேனேஜ் டாக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஃபார்ம் வந்து அப்ரூவ்ட் அப்படின்னு வந்து ஷோ பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணோடனே வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஎஸ்ஏலேருந்து வர வியூஸுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் 100%-30% வந்து டாக்ஸாக வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இந்த இடத்துல ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்டாயம் நீங்கள் வந்து அதை வந்து பே பண்ணி தான் ஆகணும். இது இல்லை நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும்னா உங்களுடைய மொத்த ரெவன்யூலேருந்து 40% வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுக்கு இந்த 30% யூஎஸ்ஏலேருந்து வர்றது போனாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய வியூஸ் கவுண்ட் வந்து யூஎஸ்ஏ பேஸ் பண்ணி இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இந்த டாக்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து போகாது. இன்கேஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்குன்னா மட்டும் இந்த பிரச்சனை வரும், அதுவும் பிரச்சனை இல்லை. 100%-30% பே பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி தான் அடிக்கடி ஒவ்வொரு டாக்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இந்த அளவு விஷயங்கள் தான். இது பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகிரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.